bad guy. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஆல்சோ ஃபைன். ஏன் இவ்வளோ நாள் என் வீடியோ போடல அப்படின்னா, ஒரு சின்ன காய்ச்சல், இந்த சீடம் அப்படி வந்துட்டு அந்த சீடம் அப்படி போயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடல. எம்ஜிஆர் வாய்ஸ் மாதிரி இருக்கும், தொண்ட வேற கிட்டிங்கச்சா. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால வீடியோ போடல. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டு போங்க, கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணோம், காலேஜ்லாம் தரக்கூடாது, ஸ்கூலே மூடணும் அப்படின்னு நினச்சி கவுண்டை கூட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் மாஸ்க் போடாமலாம் போகாதீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ அதை சேஃப்டி முக்கியம், அதனால் மாஸ்க் போட்டு வெளில போங்க, அட்வைஸ் பண்ணுவோம் பூமரங்கள். ஸோ இன்றைக்கி எனக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்க்க போகிறோம், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃபார் ஆண்ட்ராய்டு வாய்ஸு. ஸோ ஆண்ட்ராய்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான். யூஐ பார்த்தீங்கன்னா அதில் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. யூஐனா இன்டர்ஃபேஸ் பார்க்க வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு, நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம்னா கொஞ்சம் ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகாமல் இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஃப்ரேம் ட்ராப் ஆகாமல் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுமாதிரி கொஞ்சம் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவாக இருந்துச்சு. உங்களோட ஸ்பெக்ஸை பொறுத்து கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக வருது வீடியோவை. ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கேம்ல கூட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணது தான் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அந்த எஃப்இஎஸ் வந்து இதில் ட்ராப் ஆகாமல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சர்ப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் வீடியோ கடைசி சொல்லி பாருங்கள். வாங்க அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி பார்த்துடலாம். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நான் லிங்க் கூட கொடுத்துருப்பேன் கீழே, நீங்கள் ப்ளே ஸ்டோர் சப்போஸ் உங்களுக்கு வயசில் இல்லைன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்பு, இதோட லோகோ அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ கேலரின்னு ஒரு ஆப்ஷன், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கேட்கும், அதாவது எத்தனை குவாலிட்டி வந்து எப்படி எடுக்கணும், 1080p எடுக்கணும். இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூயா ஆப்பில் நம்ம ஒரு மாண்டேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு 30 செகண்ட் வீடியோ போடலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் பார்த்தோம்னா, இருங்க பெருசு பண்ணிடலாம். வீடியோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, 480p கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே உள்ளது வந்து நீங்கள் கஸ்டமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை அதிலே அவங்க ப்ரீசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லோ மீடியம் ஹை அப்படி. நம்ம வந்து கஸ்டமே நம்ம கொடுத்துக்கலாம். கஸ்டம் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு வச்சிங்கன்னா 480p கொடுத்துக்கோங்க. இல்லை குவாலிட்டி கொஞ்சம் அதிகமான அப்படின்னா 1080p 720p ஓகே தான், 1080p கூட தேவையில்லை. ஸோ இந்த இது வந்து இன்டர்னல் ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10க்கு மேலே இருக்கணும், அப்படின்னா தான் இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேட்டரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா அந்த அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா ஓவரில் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் தெரியும், நம்மளோட கேமரா வழியாக அதாவது ஃபேஸ் கேம் பண்ணுவாங்களா. ஸோ அது மாதிரி இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இப்போ வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அலோன் கேட்கும். ஸோ அதை அகெயின் அலோ அப்புறம் டோன் ஷோ அகெயின் கொடுத்து ஸ்டார்ட் நோன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் எங்கே சேவ் பார்த்தீங்கன்னா, மூவிஸ்குள்ளே ஜிஜி கிளிப்பு கிளிப்புன்னு போட்டு அந்த ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இதான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கிவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். கிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிவேக்கான ரூல் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தான், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதான் ஃபஸ்ட் ரூல். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கேமில் வந்து உங்களோட கேமில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இது செகண்ட் ரோலு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை தான் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்கணும் இந்த வீடியோவில். ஸோ இது தேர்ட் ரோலு. அதுக்கப்புறமா உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணணும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணணும். தென் வந்து நீங்கள் உங்களுக்கிட்ட கேமில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு காமிச்சிருக்கணும். ஸோ இது செகண்டு. இது ரெண்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டோரி அப்லோட் பண்ணும்போது என்னை மென்ஷன் பண்ணிடுங்க, அதில் என் ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவவங்க எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த கிவ்வே வந்து உங்களுக்கு கிடைக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வந்து வீடியோ எண்டிங்கில் தான் சொல்லியிருக்கேன், கிவ்வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவ்வே என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 200 ரூபாய்க்கு ரிடீம் கொடுக்க போகிறேன். நான் வீக்லி கொடுக்குறது தான் ஒரு பிளானு, பட்டு அமௌண்ட்டாக கொடுத்தோம்னா நீங்கள் வேறு எதுக்காட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மவுஸ் இல்லாதவங்க மவுஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கோப்போட சரி ஓகே 200 ரூபாய் ரிடீம் கொடு. ஸோ இதான் இங்கே போவே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. டாடா பை பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.